குரூடிங்ஸ் ஆஃப் த டே. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிஎம்ஏ இன்டர், ஃபைனல் அண்ட் ஃபவுண்டேஷன் இவங்க எல்லாருக்குமே எப்போ எக்ஸாம்ஸ் நடக்க போகிறது, அதாவது June 2023 எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகிறது, நீங்கள் எப்போ எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த டேட் வந்து டெட்லைன், அதே மாதிரியே எப்போ ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகும், இந்த மூணு இன்ஃபர்மேஷனையுமே சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்ஏ இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு நம்ம வந்து பார்த்துடலாம். எப்போ எக்ஸாம்ஸ் நடக்க போகிறது நீங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்க்கலாம். 1st of July to 8th of July தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸு. ஃபைனலுக்கு மார்னிங் எக்ஸாம் 10 to 1, இன்டர்மீடியேட்டுக்கு மத்தியானம் எக்ஸாம் 2 to 5. ஓகேவா? ஸோ அதனால் சிலபஸ் 2016 and 2022 ரெண்டுத்துக்குமே ஒரே நாள் தான் எக்ஸாம்ஸு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இதான் வந்து எக்ஸாம்ஸு. டைம் டேபிள் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் டைம் டேபிளை. ஸோ எக்ஸாம் எப்போ நடக்க போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸுக்கு எப்போ வந்து அப்ளை பண்ணணும், 1st of May வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1st of May எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலைனா இந்த கமிங் ஜூன் எக்ஸாமை நீங்கள் எழுத முடியாது. ஸோ 1st of May எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருங்க ஃபார் இன்டர் அண்ட் ஃபைனல். நெக்ஸ்ட் விஷயம், எக்ஸாம்ஸுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகுறது, 12th of September எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுறது ஃபார் இன்டர் அண்ட் ஃபைனல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வந்து போகலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் போயிடுச்சு, இப்போ உங்களுக்கு எல்லாமே ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் தான். ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகிறது, 2nd of July உங்களுக்கு எக்ஸாம்ஸும் நடக்க போகிறது. 1 day மொத்த எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ 10 to 12 and 2 to 4 இதான் ப்ரீவியஸாக உங்களுக்கு எப்படி டைமிங்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி டைமிங்ஸ் தான் இப்பயும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 2016 சிலபஸ் அண்ட் 2022 சிலபஸ் ரெண்டுமே ஒரே நாளில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டிஃப்ரென்சஸும் வந்து கிடையாது. அண்ட் எப்போக்குள்ளே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும், 2nd of May வந்து அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ 2nd of May நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணாதான் கம்மிங் ஜூன் எக்ஸாம், June 2023 ஃபவுண்டேஷன் எக்ஸாம் நீங்கள் வந்து எழுத முடியும். எப்போ ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இதுதான் சிஎம்ஏ வந்து ஃபவுண்டேஷனுக்கு இன்னும் சொல்லவே இல்லை, லேட்டராக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், ஃபவுண்டேஷனுக்கு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிற மாதிரி. பேட்டர்ன் வந்து என்ன, ஓஎம்ஆர் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நத்திங் பட் உங்களுக்கு வந்து ஒரு கலரிங் மாதிரி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக கலரிங் மாதிரினா நீங்கள் பால் பாயிண்ட் பேனை வச்சு சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் தான், உங்களுக்கு பேட்டர்ன் வந்து சூஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ சூஸ் அ கரெக்ட் ஆன்சரை நீங்கள் வந்துட்டு டிக் பண்ணுவோம், இல்லை டிக் பண்ணுவோம், இல்லை ஆன்சர் வந்து எழுதுவோம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு கலரிங் மாதிரி வந்திருக்கும். பால் பாயிண்ட் பேனை வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் கலர் பண்ணுவீங்க. பேசிக்காக அதுதான் வந்துட்டு ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் இன்விஜிலேட்டர் கிட்ட வந்து கேட்டுக்கோங்க எப்படி வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பேசிக்காக ஓஎம்ஆர்னா நான் ஸ்கூல்ஸில் இருந்த எக்ஸாம்ஸ் வச்சு நான் வந்து சொல்கிறேன், இப்படி தான் வந்து பேசிக்காக வந்துருக்கும். ஸோ இதான் வந்து இன்டர், ஃபைனல் அண்ட் ஃபவுண்டேஷனுக்கான June 2023 எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் எக்ஸாம்ஸ் கம்மியாக படிக்க ஆரம்பிங்க, எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். போர்ட்டல் ஓப்பன்டாக இருந்துச்சுன்னா 1st of May அப்ளை பண்ணுங்கள் இன்டர் அண்ட் ஃபைனல். ஃபவுண்டேஷனுக்கு 2nd of May வந்து அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் சூப்பராக வந்து எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்டு. அண்ட் டிசம்பர் எக்ஸாம் முடித்தவங்களுக்கு, இப்போ December 2022 எக்ஸாம் முடித்தவங்களுக்கு, நிறைய பேர் ரீவேல்யூவேஷன் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கான வீடியோவையும் நான் வந்து ரெடி பண்ணுறேன், தனியாக நான் வந்து மேக் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடலாமா வேணாமா, எப்படி ரீவேல்யூவேஷன் போடலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நான் கிளம்பலான் இருக்கேன். இதான் இன்னிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் அவுட்.